நான் யார் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு வந்து கேள்வி எழுந்துச்சுன்னா அது வந்து வாழையில் அதுக்கான ரிசல்ட். இந்த கலங்கில் கண் கூட என்ன மாறல, கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கு, கிளைமேக்ஸில் உட்கார முடியல, ரொம்ப எமோஷனலாக இருக்கு. ஆம்பளை பிள்ளைங்கெல்லாம் பார்க்க வேண்டிய படம் ஒரு பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கேன், லைட்டை போடுறாங்க, எல்லாம் அழுதுட்டுருக்கேன். கிளைமேக்ஸில் வந்துட்டு தியேட்டரை விட்டு வெளியில் வர முடியல என்னால். ஏன்னா இது நம்மளோட படம், நமக்கான படம், ஒட்டுமொத்த பாட்டாளி வர்க்கத்தோட படம், கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. வருத்தமான விஷயந்தான். ஒரு ஏழ்மையான மக்கள்கிட்ட இளமை அந்த குழந்தை பருவத்தை நல்லா கட்டியதான். ஹீரோ கலையரசன் வந்து அவர் சப்போர்ட் கேரக்டர் மாதிரி தான் பண்ணியிருக்கு. அப்படி அந்த ரெண்டு சின்ன பசங்க தான் மெயின் கேரக்டர். மற்ற குழந்தை பருவங்களும் ஒரு எளிய மக்கள் இருக்காங்களா, அவங்களுடைய குழந்தை பருவம் வாழ்க்கை எப்படி இருக்கு? மியூசிக் சந்தோஷ் நாராயண எப்பயுமே கிரேட் தானே. ஏதோ பாதிப்பு ஏற்படுத்துச்சா படம்? இல்லை அப்படி இல்லை. பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சவமான கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. சினிமாட்டோகிராஃபிக்கு கேமராமெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. கிளைமேக்ஸில் உட்கார முடியல, ரொம்ப எமோஷனலாக இருக்கு. ஒரு ஏழ்மையில உள்ளவங்களுக்கு எப்படி கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்கன்னு ஒரு கிராமத்து படம் மாதிரி இருந்துச்சு. யார் பேச முடியாது, படம் வந்தா அப்படி இருக்கு, அமைதியா கதை ஆரம்பிக்குது, கடைசியில எல்லாரும் கனத்த மனசோட தான் வர்றாங்க. இசையெல்லாம் எப்பயுமே நான் சந்தோஷ் நாராயணன் நல்லா பண்ணிடுவார், உங்களுக்கு தெரியும். கேமரா எல்லாரும் நல்லா இருக்கு. முழுக்க முழுக்க மாறி செல்வாரு அவர் தான் தெரிகிறாரு. எவ்வளோ அவ்வளோ மனசை புளிஞ்சிடும் படத்தை பார்க்க முடியாது. படம் பார்க்குறதே பயமாக இருக்கு. இப்படி மனசை கரைச்சிடும். ஒரு கம்யூனிஸ்ட் தாய் வந்து அவ்வளோ குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ பாடுபடுவார். குடும்பத்தை பசி வந்து நாட்டை எப்படி இலைகளை எப்படி பலப்படுத்துதுங்கிறதான் ஒரு ஒரு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறாரு நினைக்கிறேன். வாழைன்ற சுமந்து சுமந்தே வாழ்க்கை கஷ்டத்தை சுமந்தே சாகிறாங்க. வாழ்க்கையில் மாறணுங்கிறது கம்யூனிஸ்ட் பொது உடைமை கொள்கை இருக்குல்ல, முதலாளித்துவத்துக்கும் பொது உடைமைக்கும் இடையில் நடக்கிற போராட்டம் தான். அதில் பலியாகிறது பூரா வந்து இளை மக்கள் தான். ஏதாவது மாறணும், படம் பார்த்தாலும் ஏதாவது மாறட்டும். ஆமாம், ரொம்ப மனசு. நீங்கள் கடைசியில் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பக்கத்தில் பார்த்துட்ருக்கேன், லைட்டை போடுறாங்க, எல்லாம் அழுதுட்டுருக்கேன். லைட்டை போட்டதுக்கப்புறமும் யார் கண்ணை தொடச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த இதில் கூட பார்த்தேன், பாலா வந்து மாரிசல் வரைஞ்சி வந்து அவரெல்லாம் பேச முடியாது. இப்போ நானாவது பேசுகிறேன், அவர் அப்படி பேச முடியல. அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் அழகி ஃபீலிங்கில் ரொம்ப அழகாக போயிட்டுருந்துச்சு. என்னடா ஒரு சின்ன பையனுக்கும் ஒரு டீச்சருக்கும் லவ் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வேறு மாதிரி போகுமா அப்படின்னு நினச்சேன். இல்லை அதெல்லாம் இல்லை, அது ஒரு அது நம்மளுக்கும் சின்ன வயசில் ஒரு டீச்சர் மேலே ஒரு ஒரு பறிப்பு அந்த ஒரு காதல் அந்த மாதிரி ஒரு சின்ன இது தான். ஆனால் அடுத்தடுத்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க கொண்டு வரும்போது இன்ட்ரோவில் உண்மையிலேயே கொஞ்சம் அழுக வச்சு தான் அனுப்புகிறாங்க, போய் இலை பாரிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இலை பாரிட்டு வந்ததுக்கப்புறம் சோறு போடாமல் விட்டாங்க. அந்த சோறு எப்படி அந்த பையனுக்கு அந்த பசியில் அந்த ரெண்டு வேளை சாப்பிட்லைன்னா எந்த மாதிரிலாம் வரும்? ஒரு அவ்வளோ பிரியமான ஒரு அக்கா இறந்து கிடந்தாலும் அந்த சோத்தை எப்படி நம்ம தேடி போகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. இன்னும் எனக்கு அந்த அழுகை வந்து நிற்கலை. கிளைமேக்ஸில் வந்துட்டு தியேட்டரை விட்டு வெளியில் வர முடியல என்னால். அதாவது இந்த செகண்டு அதாவது இந்த லீடு கொடுப்பாங்களேன்னு உட்காந்துருப்பாங்களே இங்கிலீஷ் படத்தில், அது மாதிரி கடைசி வரைக்கும் உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வச்சு ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. அதை வந்து நம்ம கிளைமேக்ஸை சொல்கிறது தப்பு. அது அது ஒரு சொன்னேன், நான் என் கண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னும் குளமாக இருக்குது என் கண்ணு. அந்தளவுக்கு நான் அழுதுகிட்டே இருக்கேன். மேலே ரொம்ப ஒரு இது வந்து ஒரு படமே கிடையாது, ஒரு டைரக்ஷனே கிடையாது. இது வந்து ஒரு சிற்பி செதுக்கிய ஒரு சிலைங்கிற மாதிரி இது வந்து காலங்காலம் பேசப்படுற ஒரு படம். மேலே இதில் எந்த அளவுக்கு இசையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் வந்து ஜாதியோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. எல்லாருமே பார்க்கக்கூடிய அருமையான படம். என்ன தியேட்டர் கம்மியாக இருக்கே அப்படிங்கிறத எனக்கு ஒரு பெரிய சங்கடம். படம் ரொம்ப அழகாக இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த தொழிலாளர்களை பற்றியான படம். இப்போ எப்படின்னா அது வந்து பண்ணை அடிமை முறை அடிப்படையில் இருக்குது. தன்னோட உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வந்து கேட்குறாங்க. அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கேட்டதுக்காண்டி அந்த முதலாளியோட லாப வெறி இருக்குல்ல அது எப்படி இருக்குன்றத படம் முழுக்க பார்க்கலாம். கடைசியில் அந்த படம் முடிவில் அவரோட லாப வெறியோட உச்சக்கட்டத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ
ஒரு தன்னோட உழைப்புக்கேற்ற ஊழியத்தை ஊதியத்தையே நம்ம கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தொழிலாளர்களோட வலியும் வேதனையும் அவ்வளோ அழகாக கடத்தியிருக்காங்க. அதே மாதிரி அது பண்ணையடிமை முறையில் எடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம இருக்க சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, பண்ணையடிமை முறை மாதிரி இப்போ முதலாளித்துவமாக மாறி நம்ம கம்பெனிஸில் வந்து எத்தனையோ கம்பெனிஸில் இந்த சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை இந்த மாதிரி எத்தனையோ தொழிலாளிகள் தினம் தினம் செத்துட்டே இருக்காங்க. அது எதுவுமே செய்தித்தாளில் வருது, சிலது செய்தித்தாளில் வராமல் இருக்குது. ஸோ இவங்களோட அந்த இழப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த ஒரு படம் வந்து கண்டிப்பாக நிலச்சி நிற்கும்ன்றது என்னோடய கருத்து. அதே மாதிரி எல்லாருமே அதை கண்டிப்பாக வந்து திரையரங்களை வந்து பார்க்கணும் அப்படின்றது. ஏன்னா இது நம்மளோட படம், நமக்கான படம், ஒட்டுமொத்த பாட்டாளி வர்க்கத்தோட படம், கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றது என்னோடய கருத்து. ஆ, அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ரொம்ப இயல்பாக தான் போயிட்டுருக்கு. அது வந்து சின்ன வயசில் எல்லாத்துக்கும் ஒரு ஏற்படுற ஒரு சின்ன ஒரு அன்புன்ற அன்போட வெளிப்பாடாக தான் போயிட்டுருக்கு. படம் ரொம்பலாம் இல்லை, அந்த ஸ்டேஜில் நமக்கு ஏற்படுறது தான் வந்து காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க, நம்மளை அந்த என்விரான்மெண்ட்குள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த டீச்சர் ஸ்டூடெண்டோடது ஸ்மாலஸ்ட் ஒரு சின்ன பார்ட், நம்ம எல்லாத்துக்கும் தோன்ற ஒன்று, அவ்வளோதான். மித்தபடி இல்லாத அது போகப்போ படம் போகப்போ வந்து வேறு மாதிரி படம் போயிடும். இது எந்தவித ஜாதி சமுதாயங்களையும் மொழி மதம் இந்த மாதிரி எதையுமே குறிப்பிடலை, எதையுமே குறிப்பிடாமல் தான் இருக்குது. இது வந்து தானாக சித்தரிக்க வேணாம். ஸோ இது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். அடித்தட்டு மக்கள், கீழ்த்தனமான, அதாவது வந்து சிறுபான்மையான மக்கள் பற்றி கொண்டு வந்திருந்தாங்க வாழையில். அந்த மாரி செல்வராஜ் சார் டைரக்டர் அதை மிக மிக ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு, நுணுக்கமாக. அதாவது வந்து கல்வி வந்து ஏழைகளாக இருந்தாலும் சிறுபான்மையாக இருந்தாலும் கல்வி முக்கியம். அந்த கல்வி படிக்கிற ஆர்வங்களை ஃபுல்லாக மனசில் வந்து கனமாக வச்சுக்கிட்டு தன்னுடைய வீட்டில் வறுமைகளுக்கு வந்து வேலைகளுக்கு போய்த்தான் ஆகணும், கஞ்சி வேகம் அப்படின்றது வந்து ஒரு நுணுக்கமாக சுருக்கமாக அந்த சிறுபான்மை மக்களுக்கு வந்து அதை வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மாமனனுக்கு அடுத்து நல்ல ஒரு எக்ஸலண்ட் வாழை, அருமையாக இருக்குது. பெஸ்ட் மூவி, எல்லா பேருமே பாருங்கள். எல்லா பேருமே ஞான் பெற்ற இன்பம் எல்லாருமே பெறணும், எல்லாரும் பாருங்கள். இந்த கலங்கில் கண்ணு கூட இன்னும் மாறலை. ஓகே, தேங்க்யூ. இசை வந்து பக்கா கலையரசனுடையது, நடிப்பாகவே தெரியல. யாருமே ஒருத்தர் கூட, இவர் சொன்ன மாதிரி மணிரத்னம் டைரக்டர் மணிரத்னம் சொன்ன மாதிரி ஒருத்தர் கூட நடிச்சது மாதிரியான உணர்வே இல்லை. அந்த படம் நகர்றதாக இருக்கட்டும், அது தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் படம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. இதோடைய அந்த கடைசியில் அது முடியும் போது அந்த சம்பவத்தை அவங்க போடுறாங்க, அப்போ தான் நம்மளுக்கு தோணுது எந்த அளவுக்கு நம்ம வந்து அதெல்லாம் நாலேஜ் இல்லாமல் நம்ம கடந்துகிட்டு இருக்கிறோம். இதோடைய பின்னணி அரசியல், நம்ம வாழைப்பழத்தை எடுத்து ரொம்ப சர்வசாதாரமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இதோடைய அரசியல் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய்கிட்டு சேர்த்துட்டார். ஆமாம், அது வாழை மட்டும் அவருடைய பரியரும் பெருமாளாக இருக்கட்டும், அவர் நான் யார் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு வந்து கேள்வி எழும்புச்சுன்னா அது வந்து வாழையில் அதுக்கான ரிசல்ட். கர்ப்பமற்ற அரசியலை வந்து தொடர்ச்சியாக அவர் பறைசாட்டிகிட்ருக்கார். அதுக்கு முதல் நன்றி அவங்க அம்மா அப்பா. அடுத்த நன்றி நம்ம சொல்ல வேண்டியது வந்து டைரக்டர் ராம். அடுத்தது நன்றி பாரஞ்ச். அவர் வரிசையில் இவருடைய மாரி செல்வராஜோடைய இந்த அரசியல் வந்து மிகவும் அடுத்த இளைஞர்களுக்கு வரும் சமூக தலைமுறைகளுக்கு வந்து நல்லா இது பண்ணி ஓவராலாக வாழை ஒரு வார்த்தையில் சொன்னாங்க.